சொல்ல ஆரம்பிங்க. இந்த பிரெஞ்சுக்கார ஆட்சி அங்கே நடந்து கொண்டிருக்குதுன்னு வச்சுங்களேன், அது குடியேற்ற நாடாக தான் வைத்திருந்தான். இந்த புதுச்சேரி, காரைக்கால், நாகை, ஏனம், சந்திரநாகர் இந்த ஐந்து பகுதி வருதுங்களா, ஐந்து பகுதியும் அவன் குடியேற்ற நாடாக வைத்திருக்கிறான் இப்போ பிரெஞ்சுக்காரன். அதில் சந்திரநாகூரை நம்ம இந்திய விடுதலை போராட்டம் போது பிடிச்சிடுறாங்க. சந்திரநாகூர் கல்கத்தா ஒட்டியதுனால அங்கிருந்த வீரர்கள் படைகள் சேர்ந்து பிடிச்சி அவன் கைப்பற்றிடுறான். அதோடு சேர்த்துறானுங்க. அதை யார் கைப்பற்றுறது? இந்த நம்ம இந்த வீரர்கள் தான் போய் சேர்ந்து அது அந்த இந்திய நாவோட சேர்த்துடுறான். சந்திரநாகூர் மட்டும் சந்திரநாகூர் போய் அது சேர்ந்து போகுது. அதனால் இவனுக்கு வந்து அதை போய் வம்பு பண்ணல. அது இவனும் பிரெஞ்சுக்காரன் பெருசாக எடுத்துக்காக விட்டுறான். அதுக்காக போய் போர் தொடுக்குதுன்னு போய் விட்டுடுறான். இதுதான் சுருக்கமான வரலன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரநாகரை பற்றி வரையும். ஆனால் மற்ற நாடுகள் இன்னும் அவன் கையில் வச்சுக்கிறான். மாகே, ஏனாம், மாகே என்பது கேரளா ஒட்டியும், ஏனாம் என்பது ஆந்திர எல்லைப்பகுதியிலையும், காரைக்கால் என்பது தமிழ்நாட்டு எல்லைப்பகுதியில் தஞ்சாவூர் இது பகுதியில் காரைக்கால் பகுதியும், புதுச்சேரி இங்கே இருக்குது நமக்கு. ஆனால் போராட்டங்கள் மிகுதியாக நடைபெற்றிடம்னு சொன்னோம்னா புதுச்சேரி காரைக்கால் தான் நிரம்ப நடக்குது. இந்த மாகை ஏனம்ன்றதெல்லாம் சின்ன சின்ன இடத்துல அப்படி இருக்கும், அது போர்த்தேட்டமாக நடந்து கொண்டிருந்த நாடு. ஆகவே பெரும்பாலும் தலைமை தாங்கி நடத்துகிறவர்கள் பெரும்பாலும் காரைக்கால் போகாமல் புதுச்சேரி தான் இருந்தாங்க. ஏன் புதுச்சேரியில் இருக்க வேண்டியதுனா பக்கத்துலேயே போயிடலாம். தமிழ்நாட்டு எல்லை போனால் எங்களை கைது பண்ண மாட்டோம். பக்கத்தில் இதான் முத்தியால்பேட்டை இப்போ புதுச்சேரி சேர்ந்தோன்னா புதுச்சேரி புதுச்சே அந்த முத்தியால்பேட்டை அந்த அடுத்த தெரு வந்து தெருனுடைய தோட்டம் வந்து கோட்டபுத்தூர் வரும். நாங்கள் பெரும்பாலும் கோட்டபுத்தூர் போயிடுவோம், எங்களுக்கு பிடிக்க மாட்டோம். ஓடி பிடிங்க. ஆமாம், நாங்கள் அங்கே போயிடுவோம். இங்கே தகராக பண்ணிட்டு அங்கே போயிட்டுனா உள்ளே வர மாட்டோம். வர மாட்டாங்களா? வர மாட்டோம். அதேமாதிரி விழுப்புரத்துக்கு போயிடுவோம். தங்கியிருந்த இடம் அதெல்லாம் களமாக இருந்த இடம் எங்களுக்கு விழுப்புரம். அங்கே தான் தங்கிடுவோம். என் தொட வண்டியில் போயிடுவோம், பேருந்தில் போக மாட்டோம். ஏன்னா போகிற வழியெல்லாம் இந்த தொல்லை எங்களுக்கு மாறி 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 இருபது மாறி அதே மாதிரி எல்லாம் தாண்டி போவோம். அதில் ஒன்றும் பெருசு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதில் எங்களுக்கு எங்களுக்கு எளிமையாக போயிடும். ஆனால் வேடிக்கணும்னா பாஸ்போர்ட் வேணும். புதுச்சேரியிலேருந்து மற்ற புதிய இந்த புதிய இந்த இந்திய பகுதிக்கு யூனியன் எல்லாம் போவோம். யூனியன் பகுதி போகிறோன்னா பாஸ்போர்ட் இருந்தால் உள்ளே விடுவோம். அப்படி இருந்தனால்தான் நாங்களாம் பாஸ்போர்ட்டில் எடுப்போம்னு சொல்லக்கூடாது. நாமன் அவரும் நாமான்னு வருவோம். அது ஒரு ஒரு வேடிக்கையான வாழ்க்கை அந்த வாழ்க்கை. அது அதே வகை வயலை பார்த்தா சொல்கிறது மாதிரி ஒரு அதிகாரம் வச்சுருப்பாங்க. கொடுத்துட்டு 6 மணிக்கு மேலே 7 மணி நேரம் நடக்கக்கூடாது. நாங்கள் எங்கள் மக்களை அங்கே பாண்டிச்சேரி. ஆமாம், அவர் சொல்கிற சைக்கிளிஸ்ட் வந்து சைக்கிளிஸ்ட் நம்ம பிரெஞ்சில் அந்த பிரெஞ்சு காவல்துறை அந்த சைக்கிள் வரான், சைக்கிளிஸ்ட் வரானா சைக்கிளிஸ்ட் வரானோ ஒன்றாங்கண்ணே கவனம் நவரன். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ அதிகாரம் கொடுத்துருந்தான். நாங்கள் அதை தகவல் பண்ணுவோம். அனுமதிச்சிருந்தா இவ்வளோ வேலையும் பண்ணோம். நாங்கள் 20 நேரம் தான் எங்களுக்கு பகல் நேரம் என்பது எங்களுக்கு 20 தான். 7 மணி மேலே தான் எங்களுக்கு விடியும். 20 நேரம் 7 என்பது எங்களுக்கு பகல் நேரம். அப்போ தான் எல்லா வேலையை செய்வோம். என்ன வேலை செய்வீங்க? தான் எங்கே குடி கட்டுறது, அது பண்ணுறது, ஒன்று உதைக்குது, அவனுக்கு எல்லா வேலையும் அது தான் செஞ்சாகணும். இயக்க வேலை என்பதை 20 நேரம் தான். என்ன வேலைன்னு ஒரு வரை இருக்காது. கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து அவன் என்னென்ன செய்யணுன்றது அவங்க வரையறு கொடுப்பாங்க. தக்கம் நாங்கள் தெரியும். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் இருந்து அப்போ வந்து சுப்பையா தான் தலைவராக இருக்கிறார். இதோட தலைமையில் தான் நடக்கிறது. தலைமை நடத்தி கொண்டு சுப்பையா ஆரம்பித்தார். அந்த போராட்டத்துக்கு அதை தான் முன்னே நிற்கிறார். ஏன்னா தொழிற்சங்கம் நம்ம கையில் இருக்குது. தொழிலாளர் முழு இங்கே பெரும்பாலும் அந்த கம்யூனிஸ்ட் தான் ஆதரிப்பாங்க. சுப்பையா கட்சினே பேர் அது. இந்திய பொது விடுதலை கட்சின்னு சொல்ல மாட்டான். சுப்பையாவுக்கு தான் ஜெய் என்ன. நான் அவரால் தான் சுப்பையா வாழ்கின்றது. நான் சுப்பையா வாழணும்னு சொல்லாது, நான் பெருந்தலையும் வாழ்வேண்ணா. அப்படிதான் நான் எல்லாம் விஎஸ்என் ஆங்கிலத்தையும் நான் வாசுவேன். அந்த காலத்தில் 50 நான் வாசு தான் சொல்லுவேன். அவர் என்ன புலவர் தான் சொல்லுவார். அப்போவே நான் முழுக்க புலவர் படிக்காத போது புலவர் சொல்லுவார் என்ன சுப்பையா. ஆனால் நிறைய அந்த அந்த அவர் தான் அந்த போராட்ட காலத்தில் குபேர் எங்களுக்கு எதிரியாக இருந்தான். எதுவார் குபேர் என்பவர் எங்களுக்கு எதிர்த்து வேலை செஞ்சார். பிரெஞ்சுக்காரன் ஆதரவுந்தார். பிற்காலத்தில் காமராசர் அவரை போய் ஆதரிக்கிறார். எங்கள்கிட்ட ஆட்சி வரக்கூடாது என்னாலும் அவரை தான் உட்கார வச்சார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவன் குபேர் தான் சேர்ந்து சுப்பையா விட்டு கொளுத்திடுறான். அங்கே சுதந்திரம் பிரசன்னு ஒரு அச்சகம் இருக்குது. அது பெரும்பாலும் அங்கே பொது உடைமை இதை சார்ந்து ஒரு பேர். அங்கே வந்து சுதந்திரம்னு ஒரு ஏடே வந்தது, வார ஏடாக இருந்தது. சுதந்திரம் அச்சகம் வச்சுருந்தாங்க. அதை போட்டு தான் போட்டு கொளுத்தி அடித்து உடச்சி
ஒரு போகிய பொங்கல் நினைக்க நடந்த நிகழ்ச்சி நான் சொல்கிறோம். அப்படி உடச்சி நினைச்சிட்டான் அந்த மாதிரி ஆள் பண்ணோம். அதில் ரொம்ப சேர்க்கான் அவங்க தெரு. இப்போ ரொம்ப நாள் வேறு இந்த கதவு கூட மாதம் வந்து இடிச்சு கிடிச்சு நினைச்சி பெரிய கதவு தெரியாத அந்த கால கதவு அப்படி பண்ணோம். அது எங்களுடைய தாக்குதல் அதிகம். அதே மாதிரி நாங்கள் குடியேற்றின போது எங்கள் வீடு வேணாலும் தாக்கினாங்க. எங்கள் வீடு கொசப்பாளையம் மேடு தெருன்னு பேர். அந்த வீட்டு அந்த கதவெல்லாம் உடைச்சானுங்க. ரெண்டு அளவில் அந்த கதவை நாங்கள் மாற்றாமலே வச்சுருந்தோம் வீட்டை. ஆனால் அப்புறம் தான் போய்டே அடிக்கடி போ அடிக்காதடா. ஏன்னா கோவிந்தசாமின்னா அவர் அவளை போல் பெற்று விடுவார் எங்கள் பெரியப்பா. டே கோவிந்தசாமி விடா தங்கவேல் விடா எங்கள் அப்பா பேரை சொல்லலாம் தங்கவேல் அடித்து முடிச்சிட்டானுங்க. அப்புறம் வந்து உட பின்னால் வந்தவன் உங்களை போகிற ஆள் என் மூத்த ஆள் வருவாங்க இல்லையா வந்தவன் சொன்னான் ஐயோ என்னடா அங்கே போட்டிங்கிறேன் அவன் எனக்கு அடிக்கிறான். அப்புறம் தான் அப்பா ஆறு இன்னும் போகும்போது அப்புறம் என் நடக்கூடாதுன்னா அந்த பக்கம் போனால் நாங்கள் சுட்டு விடுவேன் சுட்டா நான் போனேன் நீ சுட்டுப்பா. அதனால் எங்கள் அப்பா என்னை அழிச்சு வந்து அறையில் போட்டு கூப்பிட்டார். என்ன அப்படி பண்ணுறான் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு அவனை அடிச்சுடுவான் போகணும் டே சுட்டுட்டு போகிறேன் சுட்டு போட்டேன் நாங்கள் பார்த்துக்குறேன். ஏன்னா அப்படி இளைஞர்கள் அவ்வளோ பெரிய இயக்கமாக இருந்தேன் நான் அச்சப்படாமல் வாழ்ந்து வாழ முடியும். அவை எங்களுக்குண்டு அவன் அச்சப்படா சின்ன பையனாக கூட அச்சப்படுவான். நம்ம இந்த என்னோட அவன்கிட்ட போய் வச்சுக்கிட்டேன் அவனை அவனாம் கம்யூனிஸ்டான் அந்த காலத்துக்கு கம்யூனிஸ்ட்டு கை வைக்க அச்சப்ப ரொம்ப அச்சப்படுவான். திருப்பி உதைப்பான்றது தான் இல்லை சும்மா வாங்கிக்கணும் இதெல்லாம் பேசுவேன். அடுத்த காலத்துக்கு அடுத்த தாங்க அதிக உதவி கொடுத்து போய் தான் அவங்க சமாதான பேச்சு நடக்கும். சரி அந்த விடுதலை போராட்டம் அந்த இது தலைமுறை ஆனது சொல்லுங்க. தலைமை தாங்கி ஒரு இடத்துல நடந்து கொண்டேன். இல்லை நீங்கள் தலைமுறை ஆனது. ஆ நான் தலைமை ஆகிறேன்னா அது பின்னா 54 தான். 54 ஏப்ரலில் பிறகு தான் இங்கேருந்து அங்கே கோட்டைப்பம் போவோம். அது ஏன் நாங்கள் போகிறோம்னா அவர்கிட்ட இந்த செய்தி வரணும் எங்களுக்கு. அவர் கொடுப்பார் சில செய்தியில் நான் வரும்போது நான் கொடுத்துருவேன். பண்டிகை கிண்டிகை செல்லடிக்கலாம் கொடுத்தோன்னா கொடுத்து பல பேர் தெரியாது கொடுக்குறது கொடுக்க தெரியாது கொடுப்பாங்க. அதாவது கூரியராக இருந்தான்னு சொல்ல மாட்டோம் கூரியர்